Hi guys, welcome back to our channel Life and Nanba. Okay, naan dhaan Madan Kumar. Innikku video la namba enna paaka porom appdi paathinga namba poduva veli dress up panna veli po chinna chinna mistake panuvom adala eppadi namba correct panna dhaan paaka porom idha onnu extra ordinary ah solluvena edhirpaakadhinga thangeyargalo adhu paarenga because na idhu vandhu paathina na search panni dhaan solren 2 weeks before ah vandhu paathina or brother Dhanu Dhanraj endravanga comment panni irundhaanga bro adhu maari enakku vandhu paathina dress tips la konjam sollunga appdi enakku onnum theriyadhu bro nu solla mudiyuma nammala nambi subscriber mudhal muraiy ketranga so adha namba pandradhu dhaan namba kadam adukkaage na rendu varam chinna chinna dhaan search பண்ணி ஃப்ரீ டைம்ஸ்லாம் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக ட்ரெஸ்அப் பண்ணுவேன். பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மேஜர் டைம் எனக்கு ஹேர் ஸ்டைல் மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். பெல்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஷூஸில் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கட்டும், இல்லை கூலர்ஸில் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி தேடி பிடிச்சி எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம அன்பாக்ஸ் பண்ண மைக் தூ இருக்கு பாருங்கள். நான் ட்ரைபாடில் இங்கே மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் அவங்க சொல்ல நினச்சேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுறது, நம்ம மடிப்போம் கண்டிப்பாக. அதை கொஞ்சம் பாருங்கள், இப்படி நம்ம ஒரு ஆஃப் ஹேண்ட் ஆஃப் ஃபோல்டு பண்ணால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது, நல்லா ஃபோல்ட் ஆகலை. கண்டிப்பாக எல்லா டைமும் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எடுத்துருங்க. நீங்கள் ஃபுல்லாக ஹேண்டே வச்சு பாருங்க, சில செட் சூட் ஆகும், பட் மோஸ்ட்லி அது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த ஷர்ட்டு எனக்கு நல்லா இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போனால், அப்படியே பாதியாக இருக்கிறத பாதியாக மடிச்சுட்டு நம்மளும் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து அப்படி இப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மடித்து அது கொஞ்சம் லுக் நல்லா இல்லாமல் போயிடும். அது கொஞ்சம் ஈவனாக வச்சுட்டு அதையும் பாதியாக ஃபோல்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தோம்னா இதை இதோடு விட்டுட்டு அந்த மேலே கொஞ்சம் ஆஃப் தெரியும், அது ஒரு ஸ்டைல் மாதிரி விடுவாங்க. பட் எனக்கு அது கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. ஸோ நான் அது ஃபுல்லாக மடிச்சிடுறேன். இது பார்க்க நல்லா சூப்பர் லுக்காக இருக்கும். அதுவும் நான் ப்ளைன் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டும். ஜஸ்ட் அதை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணால், எல்போக்கு மேலே லைட்டாக நம்ம அந்த முட்டிக்கு மேலே கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் அங்கே தெரியும். இப்போ பாருங்கள், அப்போ இப்போ வித்தியாசம் உங்களையே கண்டிப்பாக தெரியும் எப்படி இருக்குது. அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொஞ்சம் பேர் தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி டக்கிங் பண்ணுவோம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்டைலாக இருக்கும், பெல்ட் போடாமல் விட்டுருவாங்க. பட் பெல்ட் போட்டாலும் ஸ்டைலாக இருக்கும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி பெல்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் கலர்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓல்டு மாடல். இப்போ இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதிலே கரண்ட் கலர் வந்து வேரியண்ட் ஆகுது பாருங்கள். இது டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌன், இது வந்து பிளாக். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க ஒயிட் ஷர்ட்டுக்கு எது நல்லாயிருக்கும். இப்போ கீழே என்ன ஷூ போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ ரெட் கலர் ஷூ போடுவேன் மேக்ஸிமம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த டக் பண்ணும்போது நம்ம பண்ணுறது அப்புறம் இப்போ இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா உள்ளே இப்படி டக் கொடுத்துட்டு சைடில் ஒரு ஃபிங்கர் இப்படி வைங்க, நல்லா பாருங்கள். ஃபிங்கர் அளவு இப்படி வச்சு அதை இப்படி பேக் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஃபோல்ட் பண்ணாதீங்க, பேக்கில் ஃபோல்ட் பண்ணி அதையும் நல்லா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டக் பண்ணிக்கோங்க. ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் போடுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் அதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு அவுட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்க்க கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் இது என்ன பெனிஃபிட்னால், இது பாருங்கள் கலருக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆகுது, என் கலருக்கும் இதுக்கும். இது போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கெத்தானது போட்டோம்னா அட்டென்ஷன் ஃபுல்லாக நம்ம அந்த இதுவும் மேலே போயிடும், அந்த பொருள் மேலே போயிடும், நம்ம மேலே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட விஷயம் நமக்கு வேணால், ஜஸ்ட் நம்ம கூட சேர்ந்து அது அழகாக தெரியணுமே தவிர அது மட்டும் அழகாக தெரியக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கலருக்கு மேட்சாக மாதிரி நான் போட சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலர்ஸில் பண்ணுற மிஸ்டேக்ஸ். இப்போ என்கிட்ட இந்த டைப்ஸ் ஆஃப் கூலர்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். பட் இப்போ நான் ட்ரெஸ்அப் பண்ணியிருக்கிறதுக்கு இது எனக்கு சூட் ஆகுமான்றது தான் கேள்வி. இப்போ நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இந்த கூலர் ஃபேவரட், அதனால் நான் இது போடுறா அப்படி போடு அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபேவரட்டை விடுங்க. இப்போ இருக்க உங்கள் காஸ்டியூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கூலர் சூட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ மேபி ஐ திங்க் ஸோ இது எனக்கு சூட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூட் ஆகிற ஹேர் ஸ்டைல்ஸ், கூலர்ஸ் அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே பார்ட்டி பண்ணும்போதோ இல்லை அவுட்டிங் போகும்போது தான் நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ தான் ஒரு லுக் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அது தெரிஞ்சுக்கோங்க, தனு தன்ராஜ் உங்களுக்கு தான். ஓகே ஜஸ்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் கோம் பண்ணுறதுலாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுது,
ஓகேங்களா. எனக்கு ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் பார்க்குறது கூலர்ஸுக்கு சொன்ன அதே ரூல்ஸ் தான். இங்கே ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூட் ஆகுறத விட்டு இந்த காஸ்ட்யூமுக்கு எது சூட் ஆகுன்றது தான் நம்ம பார்த்து வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக் இருக்கும். அதாவது நமக்கு ஃபேவரட்டானது விட நமக்கு சூட்டான ஹேர் ஸ்டைல் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பெஸ்ட்டு. இது அதுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்ல வரேன். இஸ் திஸ் கூல்? ஜஸ்ட் சில் கைஸ். என் எடிட்டிங் பார்த்து எனக்கே பயமாக இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க. இல்லை நான் ஒருத்தரை பார்த்தேன், இன்ஸ்பயர் ஆகி அதை நான் ட்ரை பண்ணுறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எல்லாம் ஓகே நம்ம எல்லாம் ஃபுல் ட்ரெஸ்ஸாக பண்ணிட்டு போகும்போது ஸ்லிப்பரில் போயிடும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ண கூலர்ஸ் போட்டுக்கிறேன். எப்படி இருக்கு இந்த கூலர்ஸ்? இதுவா? நல்லா இல்லை, நல்லா இல்லையா? ஓகே நல்லா இல்லையாமா, பரவாயில்ல இருக்கட்டும். கூலர்ஸ் எல்லாமே நான் வெளியே போகிறேன். ஓகே கைஸ், இப்போ என்கிட்ட மூணு இருக்குது, க்ராக்ஸ், ஸ்னிக்கர்ஸ் அண்ட் லோஃபர்ஸ். இப்போ என் காஸ்ட்யூம் எது செட் ஆகும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய ஸ்னிக்கர்ஸ். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூ அல்லது இந்த மாதிரி பாட்டம் பெருசாக இருக்க ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெண்ட்டுக்கு அது நல்லா இருக்காது. ஜிம்முக்கு போகும்போது ஸ்போர்ட்ஸ் ஷூ போடலாம், ஜாக்கிங் வாக்கிங் போகும்போது போடலாம். பெருசாக பாட்டம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேஷன் வச்சு அதுக்கு யூஸ் பண்ணுறது டோட்டலி வேஸ்ட். ஒரு சில டைமுக்கு மட்டும் வேணால் அது சூட் ஆகலாம், அப்போ மட்டும் அதை போட்டு போவாங்க, மற்ற டைம்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க அதை. ஸோ பிக் பாட்டம் வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச். எங்கிட்ட வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, பட் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கு. நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்னிக்கர்ஸ் அதுவும் ரெட் கலர். ஸோ மேட்ச் ஆகுன்ற ஒரு இதுதான், ரொம்ப மேட்சாக நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி எங்கேயும் தெரியாமல் சின்ன சின்ன மேட்சஸ்லாம் நம்ம போடலாம், அது வந்து பார்த்திங்கன்னா லுக் மெயின்டைன் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி டு சே தட் நம்ம இந்த வீடியோட ஹேண்டுக்கு வந்துட்டோம். ஏப்பா அது பேர் ஹாப்பி டு சே. இந்த பையன் நமக்கு தேவையில்லை, நான் தேவையில்லையா? ஓகே சந்தோஷமாக இருக்க நானாச்சு, நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம், இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ உங்கள் சஜஷன் எனக்கு தேவை, அதாவது இன்னும் எந்த மாதிரிலாம் நான் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் எதை பற்றிலாம் நான் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஆல்ரெடி ஒரு பிரதர் கேட்டு இந்த வீடியோ பண்ண மாதிரி நீங்கள் கேட்டாலும் எந்த வீடியோ நான் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை எந்த மாதிரி வ்ளாக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. டில் தென் பாய் ஃப்ரம் மதன் குமார், ஹை ஃபைன் அன்பா.